ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடன் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாரன்ஸ் ஸ்கூல் பற்றி தான் இந்த லாரன்ஸ் லவ்டபிள் ஸ்கூல் வந்து ஒட்டகமன்லேருந்து இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் நீலகிரி மலைக்கு பக்கத்தில் நடுவில் இருக்குது இந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் ஹென்ரி மோட் கோமரி லாரன்ஸ் இவர் பிறந்தது வந்து டுவெண்ட்டி எயிட் ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் இவர் அந்த காலத்திலேயே வந்து பிரிட்டிஷ் மில்டரி ஆஃபீஸராகவும் இருந்திருக்காரு சர்வேயராகவும் இருந்திருக்காரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருந்திருக்கார் அதுக்கப்புறமேட்டு பிரிட்டிஷில் ஒரு ஸ்டேட்ஸ்மேனாகவும் இருந்திருக்காரு இதை பற்றி சொல்லணும்னா இவருக்குன்ட்டு தனியாக ஒரு வீடியோவே பண்ணணும் ஏன்னா அந்தளவுக்கு இவருக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது சாதாரண சின்ன குடும்பத்தில் பிறந்து பிரிட்டிஷில் பெரிய ஆஃபீஸராக வந்து அதுக்கப்புறமேட்டு இங்கே தமிழ்நாட்டில் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அந்த டைமில் நிறைய காலேஜஸும் ஸ்கூல்ஸும் கட்டியிருக்காரு அந்த ஸ்கூலில் ஒன்று தான் இந்த லாரன்ஸ் லவுடபுள் ஸ்கூலு இவர் அப்போவே லாரன்ஸ் மிலிட்ரி அசைலம்ஸுங்கிற பேரில் நாலு பிளேஸஸில் ஸ்கூலும் காலேஜும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முதன் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழில் ஹிமாச்சல பிரதேசத்தில் லாரன்ஸ் ஸ்கூல் சேனவர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்தியாவோட சில கிளர்ச்சியாளர்கள் மூலிமா அவர் கொல்லப்பட்டார் அதுக்கப்புறமேட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் இந்த லாரன்ஸ் ஸ்கூலு ஊட்டியில் ஒட்டகமனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது லாரன்ஸ் காலேஜு தெக்சில் பஞ்சாப் பாகிஸ்தான் அப்படின்ட்டு இன்னொரு மூணு இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நாலாவதாக கடைசியாக இந்த லாரன்ஸ் ஸ்கூல் வந்து மவுண்ட் அபுவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த மவுண்ட் அபுவில் ஸ்டார்ட் பண்ண காலேஜ் ஸ்கூலும் இப்போ இந்த இடத்துல யூஸில் இல்லை இந்திய இண்டிபெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்கூலோட நேம் இந்த லாரன்ஸ் ஸ்கூல்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி த லாரன்ஸ் மெமோரியல் ராயல் மிலிட்ரி தான் இதுக்கு பேர் இருந்திருக்கு ஸ்கூல் இருந்த இடம் லவடெலுன்னு இருக்கனால இந்த ஸ்கூலில் சில பேர் லவ் டெல் ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கூல் கேம்பஸோட மொத்த ஏக்கர் வந்து எழுநூற்றம்பது ஏக்கர் இந்த ஸ்கூலில் வந்து மொத்தம் மூணு பாட்டாக இருக்குது அதாவது ப்ரிப்ரரிட்டி ஸ்கூலு ஜூனியர் ஸ்கூல் சீனியர் ஸ்கூல் ப்ரிப்ரரிட்டி ஸ்கூலில் நாலாவதுலேருந்து ஆறாவது வரைக்கும் இருப்பாங்க ஜூனியர் ஸ்கூலில் வந்து ஏழாவதுலேருந்து ஒன்பதாவது வரைக்கும் இருப்பாங்க அதே மாதிரி சீனியர் ஸ்கூலில் வந்து பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருப்பாங்க இந்த ஸ்கூலோட முக்கியமான ஸ்பெஷல் என்னென்னா இந்தியாவிலேயே முக்கியமான சிபிஎஸ்சி ஸ்கூலில் இதுவும் ஒன்று இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி டெல்லி சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாஃப்ஸை செலக்ட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கவுட் ஆஃப் இந்தியா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா குறஞ்சது அஞ்சு மொழிக்கு மேலேயாவது தெரியும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்கூல்லையும் விட அதிகமாக தான் இந்த ஸ்கூலில் மட்டும்தான் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக படிக்கிறாங்க இந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடிஸ்க்கு தர அதே அளவுக்கு இம்பார்ட்டன் வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் தராங்க ஒலிம்பிக்ஸில் இருக்க முக்காவாசி ஸ்போர்ட்ஸுக்கு இந்த ஸ்கூலில் வந்து ட்ரைனிங் தரதான் சொல்கிறாங்க இப்போ இந்த ஸ்கூலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்க்க வரலாம் பிரிப்ரேட்டரி ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபிஃப்த்தில் இருந்து சிக்ஸ்த்துக்கு இந்த ஸ்கூலில் என்ன ஃபீஸ்ட்ரக்சர்ன்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் அதுக்கடுத்தது ஜூனியர் ஸ்கூலுக்கு எயிட் லேக் டென் தௌசண்ட் அதுக்கடுத்தது சீனியர் ஸ்கூலுக்கு டென்த்துலேருந்து இருந்து வரைக்கும் படிக்கிறதுக்கு எயிட் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஆக மொத்தம் மொத்தமாக டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆகுது இந்த ஸ்கூலில் ஃபிஃப்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கணும்னா கன்ஃபார்ம் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் செலவாகும் ஸ்கூலோட அலுமினி சேரருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம் சரண் அதுக்கடுத்தது ஃபகத் பாசில் அதுக்கடுத்தது டைரக்டர் ஆக்டர் விஜய் மேனன் அதுக்கடுத்து சி விஜயகுமார் இவர் ஹச்சிசிஎல் கம்பெனியோட சிஇஓ அதுக்கடுத்தது அருந்ததி ராய் இவங்க வந்து ஃபேமஸான இந்தியன் ஆத்தர் அடுத்தது இருக்கவங்க அருண் எம் குமார் இவங்க கேபிஎம்ஜி குரூப்போட சிஇஓ அடுத்திருக்கவங்க ஆனந்த் மகேந்திரா இவங்க மகேந்திரா குரூப்போட எம்டி சேர்மனும் இவங்க தான் அதுக்கடுத்து இருக்கிறது அல்பன்ஸ் புத்ரன் இவர் நேரம் படத்தோட பிரேமம் படத்தோட டைரக்டர் இவரும் வந்து லவ்டல் ஸ்கூலோட அலுமணி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்